இது மாதிரி சனிக்கிழமை நாள் வந்து வேலைக்கு போயிட்டு மத்தியானமாக வந்தாப்புல நான் மீட்டிங் போகிறோமான்னு சொல்ல எங்கள் அம்மா அப்பவும் போகாதடா வேண்டாடா அப்படின்னு சொல்லிச்சுங்க. ஒர்க் ஷாப் வேலைக்கு போகிறாங்களா, நாங்கள் ஒர்க் ஷாப் வேலைக்கு தான் போகிறோம், சரி வேலை இருக்கும்ல வேலைக்கு தான் போயிருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோங்க. நினச்சிட்டு இருக்கும்போது கடைசியில் தான் தெரியும், ஆனால் இவன் அங்கே போய் குண்டு வெடிச்சிருச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா தான் மணிமுத்தான் வேலன் அப்புறம் அவங்களாம் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் மாட்டுக்கார ரவியை பார்த்தோங்க. அப்போ அவர் பார்த்து கூட எங்ககிட்ட ஒன்றும் சொல்ல கிடையாது, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எங்ககிட்ட சொல்ல கிடையாதுங்க. அப்புறம் நேரம் ஆக 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 தான் தெரியும் இங்கே தான் இந்த மாதிரி குண்டு வெடிப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியுங்க. எங்ககிட்ட தான் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல அதே இடத்துல காலி அப்படின்னு சொன்னாங்க. என் தம்பி இருந்திருந்தால் எங்கள் எல்லோரையும் நன்றாக பார்த்து கொண்டிருப்பான், எங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்குவான், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குவான், எங்களையும் எந்த குறையும் இல்லாமல் வச்சிருந்தான். இப்போ தம்பி இருந்தால் எங்களுக்கு ஒரு ஆதரவா என்று சகோதரனின் பாசத்திற்கு என்றும் ஏங்கும் சகோதரி கஸ்தூரி. என் அண்ணன் இருந்திருந்தால் எங்கள் அம்மா இவ்வளவு சீக்கிரம் இறந்திருக்க மாட்டார். அம்மாவும் தவறுக்கு சான்ஸ் இல்லை, அம்மாவும் இன்னும் இருந்திருக்கும். என் சகோதரன் சிவா ஒரு பரோபகாரி, அவன் உயிரோடு இருந்திருந்தால் எங்கள் வீட்டை மட்டுமல்ல இந்த பகுதி மக்களையும் நன்றாக பார்த்து கொண்டிருப்பான். என் குடும்பத்தையும் நல்லா காப்பாற்றிருப்பார் என்ன இருந்திருந்தா. இந்த சமுதாயம், இந்த மேட்டுப்பாளைய சமுதாயமே ஒரு மாறு மாதிரி மாறி இருக்கும். ஏன்னா காசு பணத்துக்கு காசு பண்ண மாட்டான், என்னங்க யார் 10 ரூபா இருந்தாலும் இந்த தூக்கி கொடுத்து போட்டு போயிருவோம் அப்படின்னு. அடுத்தவங்க காசு பண்ண மாட்டான், அவங்க நல்லா செய்யலாம். அம்மாவை திட்டு, ஏன்டா இவ்வளோ பணம் கொடுத்துருக்க, எதுக்கு வச்சிருந்தேன், என்னடாச்சுன்னா அதை அங்கே கொடுத்துமா மற்றவர்களின் முகம் பார்க்க முடியாத அளவிற்கு சிதைந்து போய் இருந்தது என்கிறார் விஜயகுமார். ஜெகநாதுங்கிற பையன் எலக்ட்ரிஷன், லாரி எலக்ட்ரிஷன், அவரோட குழந்தை மூஞ்சி வந்து கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சு இது எல்லாமே மூஞ்சி பார்க்க முடியும். அதுதான் எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள், இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கயவர்களை வெளியே விடக்கூடாது, வெளியே வந்தால் மீண்டும் இதுபோன்று செய்ய தயங்க மாட்டார்கள் என்கிறார் கஸ்தூரி. பண்ணக்கூடாது, அவங்களை விடுதலை பண்ணக்கூடாது. எத்தனையோ உயிர் போயிடுச்சு இல்லைங்களா, சொல்லுங்க. அவங்க இப்போ உயிரோட ஜெயிலில் இருக்காங்க. இப்போ விடுதலை பண்ணினாலும் அவங்க வந்து வெளியே வந்து எத்தனையோ இன்னும் பண்ணுவாங்க, அவங்க அந்த வெறியெல்லாம் வச்சுட்டு இன்னும் பண்ணுவாங்க. அவங்கள விடுதலை பண்ணக்கூடாது. நீ நம்ம மாதிரி எத்தனையோ பேர் பாதிக்கப்படுவாங்க இல்லைங்களா, சொல்லுங்கள். நம்ம இன்னும் நினச்சி நினச்சி கண்ணீர் விடுறோம். இன்னும் வந்தாலும் அவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க, அந்த வெறித்தனத்தை அது காட்டுவாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா, ரிலீஸ் பண்ணக்கூடாது. மேட்டுப்பாளையத்தில் ஒரே பகுதியில் 7 நபர்களை சிதைத்து கொன்ற பயங்கரவாதிகளை முன் விடுதலை செய்வது மனிதாபிமானமா? இறந்தவர்கள் மனிதர்கள் இல்லையா?